பெருசு மனசுல பெரிய குறை இருக்கு, அதனாலதான் ரொம்ப நாளா உயிரை இழுத்துக்கா பிடிச்சிக்கன்னு இருக்கு. என்னையா பெரிய குறை இருக்க போகுது? வாழ வந்தானுக்கு ஒரு கல்யாணம் காட்சி பண்ணாம இப்படி விட்டுட்டு போறோமேனு இருக்கும். மூத்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பம் ஊர் பக்கமே வரல, அந்த பேரம்பத்தி எல்லாம் பார்க்க முடியலன்னு ஒரு ஏக்கமா கூட இருக்கலாம் என்னமோ. ஆமா ஆமா. ஏபா, எல்லாருக்கும் தகவல் சொல்லியாச்சா? வெளியூர்ல இருக்கிறவங்களுக்கு தகவல் சொல்லியாச்சுங்க, லோக்கல்ல இருக்கிறவங்களுக்கு இனிமேதான் தகவல் சொல்லணும். அண்ணனுக்கு சொன்னியா மறக்காம? அதெல்லாம் தகவல் சொல்லி அவங்க வந்துட்டு இருக்காங்க. ஓ, வரட்டும். இப்போவா அப்போவோன்னு இழுத்துக்கிட்டு கிடக்குறாரு. நம்ம ஊர் மக்கள்லாம் இங்க கூடி இருக்கோம். இவன் என்னமோ சீவி சிங்க வச்சுட்டு மாப்பிள்ளை கணக்க போறானே. ஊருக்குள்ள யாருக்காவது ஒண்ணுனாலே அவன் சொந்த காசுல போஸ்டர் அடிச்சு ஒட்டி அட்டகாசம் பண்ணுவான். இப்ப அவன் சொந்த தாத்தானா சும்மாவா இருப்பான்? ஏதோ பெருசா பிளான் பண்ணிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஓகேவா? ஓகேவா மாமா? என்னன்னே தெரியல மாமா. காலையிலேருந்து எனக்கு கையும் ஓடலை, காலும் ஓடலை, ஒரே படப்படப்பாக இருக்கு மாமா. மாமா பொண்ணு திவ்யா இப்போ வந்துடும்ல? ஏய், நேத்துலேருந்து திரும்ப திரும்ப இதையே கேட்டுக்கிட்டு இருக்கிறேன். நீ வந்துடுவாங்க மாப்பிள்ள, கொஞ்சம் பொறுமையாக இரு. எல்லாரும் இழுத்துக்கிட்டு இருக்கிற எங்கள் அப்பனை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ வரப்போகிற மாமா பொண்ணை நினச்சி சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கிற. என்ன மாமா, வந்துட்டாடா.
நல்லாவே இருக்கு. அவளும் கண்ணாடி போட்டிருக்கா, நீயும் கண்ணாடி போட்டிருக்கிற. ஆனா அவ போட்டிருக்கிற கண்ணாடி ரொம்ப அழகா இருக்கு, நீ போட்டிருக்கிற கண்ணாடி ரொம்ப கேவலமா இருக்குடா. அம்மாவும் உங்களுக்காக தான் உசுர கையில புடிச்சிட்டு இருக்காரு. வரலையா? இல்ல தான். எப்ப சென்னையில இருந்து உங்க பேர பிள்ளை எல்லாம் உங்களை பார்க்க வந்திருக்குப்பா. கண்ண திறந்து பாருங்க, உங்களுக்காக உசுர கையில பிடிச்சு வச்சிருக்காரு. உங்க கையால பால ஊத்துங்க. ஹலோ, ஓவரா இருக்கு சும்மா. மாமா, எனக்கு திவ்யா வேணும். மாமா, என்ன அதென்ன சேர்ந்து விட்டயா? கெட்டவன வாங்கி கொடுக்கறதுக்கு திவ்யாடா. எங்க அண்ணன் மகளை பார்த்தல்ல, அப்படி சினிமா ஸ்டார் மாதிரி இருக்கா. டேய், நீ எல்லாம் அவளுக்கு சரிப்பட்டு வரமாட்டேன்னு எனக்கு தோணுது. நீ எப்படி சொன்ன? இவர் நான் கட்டினா திவ்யாவை தான் கட்டுவேன். இல்ல, கல்யாணமே பண்ணிக்காம உன்ன மாதிரி பிரம்மச்சாரியா இருந்துருவேன். டேய் மாப்பிள்ள, இப்ப எதுக்குடா இந்த மாதிரி நேரத்துல இந்த மாதிரி சபதம் எல்லாம் போடுற? அப்போ எனக்கும் திவ்யாவும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லு. டேய் மாப்பிள்ள, திவ்யா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸ பாடுறா, அவ நிக்கிற ஸ்டைல பாடுறா. இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுரா. அத எனக்கு தெரியாது. இந்த பார் எப்படியாச்சும் திவ்யாவை நான் கல்யாணம் பண்ணி ஆகணும். ஏதாச்சும் பண்ணு மாமா. என்னால ஒன்னும் பண்ண முடியாதுடா. ஒன்னும் பண்ணலாம், சீக்கிரம் பண்ணு, சீக்கிரம். நான் ஒன்னும் பண்ண முடியாது. தாத்தா நினைச்சா பண்ணலாம். என்ன என்ன என்ன? அதாவது எங்க அப்பா, அதாவது உங்க தாத்தா சாகிறதுக்கு முன்னாடி ஓன் கையையும் திவ்யா கையையும் ஒன்னா புடிச்சு கொடுத்துட்டு செத்து போயிட்டார்னா, பேரம் பேத்திக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு அவர் சாகர நேரத்துல ஆசைப்பட்டார்னு சொல்லி உங்க ரெண்டு பேர் கல்யாணத்தையும் நானும் அம்மாவும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நடத்தி முடிச்சிருவோம். ஐயோ, சூப்பர் ஐடியா மாமா, சூப்பர் ஐடியா மாமா. அத உடனே இப்பே ஆரம்பிச்சிடலாம். முடியாதுடா. கேப்பா, உங்க தாத்தா இன்னும் சாகலப்பா, உயிரோட தான் இருக்காருப்பா. நாங்க பேசுறது ஓ வரைக்கும் கேட்டுச்சா, கொண்டு போடுவேன். வாலதா. மாமா, தாத்தாக்கு எப்படி இருக்கு? தாத்தாக்கு அப்படியேதான் இருக்கு. தாதா, அங்க பாத்தியா? Oh, oh, oh.
மாமா இது பாக்கிறதுக்கு சினிமா நடிகை மாதிரியே இருக்காங்க. ஏ மாமா பொண்ணு பேரு திவ்யா, சென்னையில இருந்து வந்திருக்கு. நான் அவ்வளவுதான், கல்யாணம் பண்ணிக்க அப்படியா? ஐயோ, என் மாப்பிள்ள முடிவே பண்ணிட்டான் போட்டிருக்க, இப்ப என்ன பண்றது? யாருமா? அண்ணன் போன் பண்றாரு. சரி, வெளியே போய் பேசிட்டு வா. ஹலோ அண்ணா. ஆ, வந்துட்டோண்ணா. சூப்பர் மாமா, கங்கராச்சுலேஷன்ஸ். அவளையும் பாக்குறான், இவளுக்கும் கை கொடுக்குறான், ரெண்டையும் சேர்த்து கரெக்ட் பண்ணலாம்னு பாக்குறான் என் மாப்பிள்ள. ஒண்ணுமே புரியலையே. கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காரு. சரிண்ணா, நான் என்னன்னு ரெண்டு பேரும் கொஞ்சம் பேசுவாங்க. என்னம்மா பாக்குற? இவனை தெரியலையா? இவன் தான் ராஜா, அத்தை பையம்மா. இது வந்து லதா, நம்ம திருப்பம்மா இருக்காருல்ல, அவருடைய பொண்ணு. இதுவும் உன்ன மாதிரி காலேஜ் தான் படிச்சுட்டு இருக்கு. ஏதோ பேசணும்னு சொல்லிச்சு, அதான் பேசு பேசு பேசு. என்ன படிக்கிறீங்க? அப்பா, அப்பா, ஏ அப்பா, ஐயோ, ஏ ஐயா, ராசா, ராசா, தாத்தாவுக்கு இழுக்குதியா? மாதவா, ராசா வெளியில நிப்பா, கொஞ்சம் கூப்பிடுப்பா. சரிங்க. ஏ ராசா, லதா சொல்ற மாதிரி நீ ஸ்டைல அழகா இருக்க. அழகா தாண்டா இருக்க, ஏன்டா உயிர் எடுக்க? ராஜா, மாமா கூப்பிடுறாங்க, தாத்தாக்கு சீரியஸா இருக்கு. ஐயோ, அப்பா, அப்பா, தாத்தா, மாமா. சீக்கிரம் வாப்பா. என்னாச்சு? என்ன காச்சு? என்னாச்சு? 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 தாத்தா, 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 நான் ராஜா வந்திருக்கேன். தாத்தா, தாத்தா, காது கேக்குதா? கண்ணை திறந்து பாரு தாத்தா. தாத்தா, தாத்தா, அவசரப்பட்டு போயிடாத தாத்தா, என் வாழ்க்கையே உன் கையில தான் இருக்கு. கொஞ்சம் கண்ணை நான் திறந்து பாரு. என்ன பாரு தாத்தா, நல்லா தெரியுதா? ஜபார், நீ இதுவரைக்கும் எனக்கு எதுவுமே செஞ்சது கிடையாது, நானும் உங்ககிட்ட எதுவுமே கேட்டது கிடையாது. இப்போ உன்னே ஒன்று மட்டும் கேட்குறேன், நீ சாகிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே ஒரு உதவி செய்தா, திவ்யா கையையும் என் கையையும் ஒன்றா சேர்த்து வச்சுட்டு அப்புறம் செத்து போயிரு. நான் சொன்னதை மாப்பிள்ள கரெக்டாக ஃபாலோ பண்ணுறான்னு நினைக்கிறேன். சரியா? ஊ சொல்லு. சொல்லு.
செல்ல தாத்தா. நானு திவ்யாவை கூப்பிட்டு உன்கிட்ட கையை கொடுக்க சொல்றேன். கையை பிடிச்சிக்கிறியா? கையை பிடிச்சிட்டு என்ன பண்ணணும்? பேரை கையெடுத்து சேர்த்து வைக்கணும். சரியா? செல்ல தாத்தா. அப்படியே திவ்யா, தாத்தா என்ன சொல்ல வர்றாருன்னா உன் கையை கேட்கிறாரு. என்ன? ஏன் கையா? ஆமா. எதுக்கு தெரியல, ஏதோ பாசத்துல கேக்குறாரு. கொஞ்சம் கைய குடுக்குறீங்களா? கடைசி வரைக்கும் பார்வதி அம்மா வரல, மருமக வராததும் ஒரு குறைதான். ஆமா, உங்க அண்ணனுக்கு தகவல் சொல்லிட்டியாப்பா? அண்ணனுக்கு ஃபோன் பண்ண, ஆனா அம்மாவுக்கு ஏற்கனவே கர்ப்பப்பை ஆபரேஷன் இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணதுனால அவங்களால வர முடியாது. சரி விடுங்க தம்பி, நீங்களும் தங்கச்சி வந்தீங்கல்ல, அதுவே பெரிய விஷயம். பேத்திய பார்த்ததுக்கு அப்புறம்தான் பெருசு உசிரியே விட்டுச்சு. மூத்த பையன் குடும்பத்து மேல அவ்வளவு பாசம். சரி சரி, வந்த காரியம் முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி காரியங்களுக்கு வந்துட்டு போயிட்டு வரேன்னு சொல்லக்கூடாது. கிளம்புங்க. இருங்க, யாரும் போகாதீங்க, இங்கே இருங்க. என்ன வாழ வந்தா? என்ன விஷயம்? எதுக்காக எல்லாரும் இங்க இருக்க சொல்ற? என்ன, அப்பஞ்சத்த கையோட பாகத்தை பிரிச்சு கொடுக்க சொல்ல போற? அப்படித்தானே வாழ வந்த? சச்சா, அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இங்க சொத்துன்னு என்னங்க இருக்கு பிரிக்கிறதுக்கு? இது சொத்தை பிரிக்கிற விஷயம் இல்லைங்க, சொந்தத்தை சேர்த்து வைக்கிற விஷயம். நம்ம எல்லாரும் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுக்கணும். அதுக்குதான் உங்களை எல்லாரையும் நான் இருக்க சொல்றேன். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு துக்க காரியம் நடந்த வீட்டுல ஒரு நல்ல காரியம் உடனே நடக்கணும்னு சொல்லுவாங்க. அதுதானங்க சம்பிரதாயம். ஆமா ஆமா, அதுதான் சம்பிரதாயம். நாங்க மறந்துட்டோம். என்ன நல்ல விஷயம் அதை சொல்லு, நாங்க பேசி முடிச்சிடறோம். அது ஒண்ணும் இல்லைங்க, எங்க அக்கா பையன் மாப்பிள்ள ராஜாவுக்கும் எங்க அண்ணன் பொண்ணு திவ்யாவுக்கும்
கல்யாணம் பேசி முடிக்கணும்,